experience 11 days of Grand Europe trip with easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. நடிகர் அஜித் அவர்கள் நடிகர்ல நிறைய பேர் இறப்புக்கு வரல. ஆமா, இங்க மட்டும் ஏன் போனாரு, என்ன காரணம், என்ன அரசியல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய கேட்க தொடங்கிட்டாங்க. அவர் ஒரு லிமிடேஷன், நமக்கு நெருக்கமானவங்க நெருக்கம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பவுண்டரிஸ் வச்சிருக்காரு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ இவங்களுக்காக மனக்கடலாம் இவங்களுக்காக மனக்கடை தேவையில்லை அப்படின்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாப்ல. ஸோ அதை நம்ம மாற்றலாம் முடியாது, அது அவரோட மைண்ட் செட். அது விஜயகாந்த் சார் டெத்துக்கு வந்திருந்தா தூக்கி வச்சு கொண்டாட போறாங்களா, சூப்பர் ஸ்டார் சொல்லிட போறாங்களா அஜித் சார்? இல்லை இல்லை, ஒரு ஒரு கர்டசி அது வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிறதான தவிர மற்றபடி இல்லை. இதுவும் அவர் ஃபாலோ பண்ணிருப்பார்ல, அவருக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்கும். என்ன இவ்வளோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இவ்வளோ பேசுகிறாங்களே, இதுக்கு நம்ம போயிருக்கலாமே அப்படின்னு கண்டிப்பாக சாருக்கு தோணிடும், தோணாமலாம் இருக்காது. ஏன்னா அவர் மனுஷங்களை ஹர்ட் பண்ணுற ஒரு ஆள் மாதிரிலாம் தெரியல. எம்எல்ஏ ஆயிடுவார், ஆனால் சிஎம்மாக அதெல்லாம் லேட் ஆகும். சிஎம்மாக அதெல்லாம் ஈஸி இல்லைங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக டக்குலாம் சிஎம்லாம் ஆயிட முடியாது. என்ன எதிர்பார்க்குறாங்கன்ற விஷயத்த அவர் இன்னும் புரிஞ்சிக்கலையா? என்ன ஒரு புரிதலோடு இயங்கிட்டு இருக்காரு விஜய் அவர்கள்? இல்லை, குறைகள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக குறைகள் இருக்குங்க. அது எல்லா கட்சியும் மாதிரி இங்கே குறைகள் இருக்குது. அதில் மிகப்பெரிய குறையை நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த இக்கு மிஸ் ஆகக்கூடாதுல. சினிமா அப்படின்றத கண்டினியூ பண்ண வாய்ப்புகள் இருக்கா இன் ஃபியூச்சர்? 100% என்ன பொறுத்தவரை வாய்ப்பு இருக்குங்க. கடைசி படத்தை தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, குறிப்பாக அந்த வாடிவாசல் வெற்றிமாறன் சார் தான் எனக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் வாடிவாசலான்னு தெரியல, வெற்றிமாறன் சாரோட பண்ணுறது தான் கரெக்டான ஒரு இம்பாக்டை கொடுக்கும். சிவகார்த்திகேயன் அவர்கள் விஜயரத்தை பிடிச்சிட்டாரோ? அதாங்க, எனக்கு ஒரு நடிகர் எப்பவுமே உடம்படி பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, அது அது சாதாரணங்க சொல்லவே வேண்டாம். ஆமாம், அது மெனக்கடல் தானேங்க. அவருக்கு பிரச்சனைகளும் அதிகரிக்குமா? பல பேர் வந்து வெற்றிக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப டக்குன்னு இங்கே ஒரு நபர் வேகமாக வெற்றியை நோக்கி போறாரு அப்படின்னா. ஆதன் சினிமனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்றைக்கி நம்ம கூட அருணோதயன் பிரதர் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக்கி தான் போகிறோம். இன்றைக்கி ஸ்பெஷலாக நாங்கள் ஏன் இன்வைட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, Feb 14 அப்படின்றனால காதலர் தினம், நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நிறைய பேர் சந்தோஷமாகவும் இருக்காங்க. பிரதரோட காதலர் விஷயங்களும் தெரிஞ்சுக்கவும் போகிறோம். பிரதர் வணக்கம். வணக்கங்க. சிஸ்டர் எப்படி இருக்காங்க? சந்தோஷமாக இருக்காங்க. அதையும் தாண்டி லவ்லாம் இருக்கா? லவ்லாம் போயிட்டுருக்கா? இன்ஸ்டாலெலாம் வந்துட்டுருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள். மனைவியோட காதல் இருக்கு, அதையும் தாண்டி தான் காதல் கிடையாது. இல்லை, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆரம்பத்தில் ஒரு இன்டர்வியூல கேட்டிருக்கேன், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, குழந்தை இருக்கா அப்படின்ற மாதிரிலாம், அதெல்லாம் கூட நீங்கள் சஸ்பென்ஸ் ஆகியாங்க அதெல்லாம் அப்படின்ற மாதிரிலாம். ஆமாம். ஸோ இந்த காதலர் தினம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம்? ஒரு அருமையான நாளுங்க அது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சிலருக்கு தான் ஒரு அருமையான நாள், அதை மென்ஷன் பண்ணுங்க ப்ளீஸ். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அமெச்சூர்ஸ் தான் காதலர் தினத்தை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. காதலை முழுசாக உணர்ந்தவங்க எல்லா நாளுமே அவங்க அதை முழுசாக செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது பெரிய விஷயமாக இருக்காது, வாழ்வியலோட சேர்ந்து போயிடும் அந்த காதலுங்கிறது. ஸோ சாதாரண மக்கள் தான் அந்த காதலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க, அவங்க தான் வேணுகிட்டு இருப்பாங்க. மாதிரி நமக்கு தினதன காதல் நாட்கள் தான். நோட் பண்ணுங்கடா, நோட் பண்ணுங்கடான்ற மாதிரி இல்லை. ஏன்னா இப்போது 90s கிட்ஸ்லாம் தெரியும், இந்த கல்யாணம் ஆகாமல் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த காதல் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க, நண்பர்கள் பார்த்துருப்பீங்க, எல்லார் சைட்லேருந்தும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்க லவ் அப்படின்றது எப்படி இருக்குது? எப்போவுமே லவ் நல்லாவே இருந்தது கிடையாதுங்க, ஒரு ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்குது லவ்ங்கிறது. அதுக்கு ரீசன் என்னென்னா, ரெண்டு பேரும் உண்மையாக லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உண்மையாக மனசார லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பிரிவே வரக்கூடாது, வராது என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி வருதுன்னா அதுக்கான ரீசன் சிச்சுவேஷனாக தான் இருக்கும். ஓகே. ஏன்னா லவ்ங்கிறது புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ உங்களுக்குள்ளே உண்மையான அன்பு லாக் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் தாண்டி எல்லோரும் ஏற்றுக்கிட்டு லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அன்பு தான் எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே பிரச்சனை வருதுன்னா அது சிச்சுவேஷனால் தான் வரும். ஓகே. அதை யாருமே இங்கே புரிஞ்சிக்கிறதே இல்லை, சிச்சுவேஷனால் தான் பிரச்சனையே தவிர ஒன்னாலேயும் என்னாலே இங்கே பிரச்சனையே கிடையாது. அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்கனாலே ஈஸியாக போயிட்டு இருக்கலாம், அதை யாருமே புரிஞ்சிக்கிறது இல்லை, புரிஞ்சிக்காத வரையும் கஷ்டம் தான். ஓகே. உங்கள்கிட்ட இருந்துமே ஒரு வீடியோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், எப்படியும் இந்த லவ்வர்ஸ் டேக்கு, அதாவது இந்த Feb 14 எப்படியும் ஒரு வீடியோ செய்கையான ஒரு வீடியோ இருக்கும் அப்படின்ட்டு. ஏன் நாங்கள் அதை பார்க்கலாமா? ரெடியாக இருக்கு, போகலாம், போகலாம். இப்போ ஒரு ஆஃபீஸ் போய்ட்டு நான் போட்டுறேன். என்ன இப்போ யாராவது இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, நிறைய இன்டர்வியூ கொடுத்து கொடுத்து கேள்வி கேட்டால் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மூடுக்கு ஆயிடுச்சு. ஓகே. யாராவது கேட்டால் தான் எனக்கு வருதே வார்த்தைகளை, நானும் உட்காந்து பேசுறது இப்போ மைண்ட் செட் இருக்க மாட்டேது, அதுதான் விஷயம். அப்படின்னா அங்கேயும் நாங்கள் வந்துடலாம் நினைக்கிறேன், எனக்கு அங்கேயும் ஒரு வேலை காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம இங்கே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். செய்தி துரைசாமி அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, அவங்களோட மகன் வெற்றி அவர்களது இறப்பு எல்லாருமே இன்னும் ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க செய்தி துரைசாமி அவர்களுக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நடிகர் அஜித்குமார் அவர்கள் அங்கே போனது வந்து விவாதமாக இருக்குது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா நடிகர் அஜித் அவர்கள் நடிகரில் நிறைய பேர் இறப்புக்கு வரல. ஆமாம். இங்கே மட்டும் ஏன் போனார், என்ன காரணம், என்ன அரசியல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய கேட்க தொடங்கிட்டாங்க. எப்படி எல்லாமே தேவையை பொறுத்தாங்க இருக்குது.
அவர் சாதாரண மனுஷனாக இயங்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு லிமிடேஷன், நமக்கு நெருக்கமானவங்க நெருக்கம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பவுண்டரிஸ் வச்சிருக்காரு நினைக்கிறேன் அவர். ஸோ இவங்களுக்காக மெனக்கடலாம் இவங்களுக்காக மெனக்கட தேவையில்லை அப்படின்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாப்ல. ஸோ அதை நம்ம மாற்றலாம் முடியாது, அது அவரோட மைண்ட் செட். அது அவர் தனிப்பட மனுஷனாக வாழ்ந்துட்டு இருக்கப்ப நம்ம அதில் போய் ஏன் நீங்கள் பண்ண மாட்டேன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவர் அரசியலுக்குள்ளேயும் வரல, சினிமாலையும் பயங்கரமான பொலிட்டிக்கலாம் அவர் இப்போதைக்கு பேசவே இல்லை. ஸோ அரசியல் சர்க்கிளில் அவர் இல்லவே இல்லை. ஸோ அப்படி இருக்கப்ப அவர் எடுக்கிற முடிவுகள் அது அவருக்கு ஃபேவராக அவர் தோன்றதை பண்ணிகிட்டு இருக்காரு. அதை தாண்டி அதை தாண்டி ஒரு பெருசாக டீப்பாக போக வேணாம் தான் நான் சொல்லுவேன். இல்லை, நல்ல பேர் அப்படின்றது, பேர் சம்பாதிக்கிறதுன்றது அவர் ஒரு ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா அவர் எவ்வளோ நல்லதுகள் பண்ணாலுமே பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதிகமாக பேசணும் அப்படின்ற விஷயம். பத்திரிகைகளும் சரி பத்திரிகையாளர்களும் சரி எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம், ஏன் கேப்டன் அவர்களோட நிகழ்வுக்கு நீங்கள் வரல? நிறைய நடிகர்கள் மறைஞ்சிருக்காங்க அங்கெல்லாம் வந்து, உங்களோட அனுதாபங்களாக இருக்கட்டும் ஒரு அறிக்கையாக இருக்கட்டும் அதெல்லாம் விட்டுருந்தாலே வந்து அவர் மேலே இருக்க மதிப்பு இருந்திருக்கும். என்னதான் வெற்றி அவர்கள் வந்து நெருங்கிய நண்பராக இருந்தாலுமே கூட இப்போ அங்கே போனது ஒரு விமர்சனம் ஆகிடுப்பா. அதை எப்படி அவர் பார்த்துக்கிட்டு தானே இருப்பார் சோசியல் மீடியாக்கள்லையும்? கண்டிப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் உறுதியாக வந்திருக்கணும், ஜீகன் சாரோட இடத்துக்கு உறுதியாக வந்திருக்கணும், எங்கே இருந்தாலும் வந்திருக்கணும். அதுதான் சரி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் மதிக்கிறதுக்கு தமிழ் நடிகராக இருக்கார்ல. ஈவன் அவரோட ஃபாலோவர்ஸுமே சாருக்கு ரிப் போடுறப்ப, விஜயகாந்த் சாருக்கு ரிப் போடுறப்ப, அவங்களோட தலைவர் சொல்ல போகிற கதாநாயகன் சொல்ல போகிற அவர் அங்கே வந்தார்னா அது இன்னும் அவங்களுக்கு பூஸ்டாக இருந்திருக்கும். ஓகே, அவர் கஷ்டமாக போய் நிற்கிறார் இப்போ நம்மளால் அப்படின்னு. ஆனால் அவர் வரலங்கிறப்ப அது அவரோட தனிப்பட்ட முடிவு தாங்க. இவங்க சொல்கிறாங்களே இப்போ மதிப்பு மரியாதையெல்லாம் மாறுது அப்படின்னு, என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்படிலாம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து விஜயகாந்த் சார் டெத்துக்கு வந்திருந்தா தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்களா, சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட போகிறாங்களா அஜித் சார்? இல்லை இல்லை, ஒரு ஒரு கேர்டஸி அது வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிறதானே தவிர, மற்றபடி அதுக்காக போட்டு புரட்டி எடுக்கிறதெல்லாம் ஜஸ்ட் அந்த கண்டென்ட்டுக்காக தான். அது ஒன்றும் கடந்து போயிடுவாங்க. இல்லை, இதுவும் அவர் ஃபாலோ பண்ணிட்டுருப்பார்ல, அவருக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்கும்? அதனால நம்ம எஸ் போயிருக்கோம், நம்ம மட்டுமே இருந்துகிட்டு இருக்கோம், போயிருக்கலாம்னு தோணிருக்கும், போயிருக்கலாமோ அப்படின்னு கண்டிப்பாக தோணிருக்கும். ஓகே, என்ன இவ்வளோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இவ்வளோ பேசுகிறாங்களே, இதுக்கு நம்ம போயிருக்கலாமே அப்படின்னு கண்டிப்பாக சாருக்கு தோணிருக்கும், தோணாமலாம் இருக்காது. ஏன்னா அவர் மனுஷங்களை ஹர்ட் பண்ணுற ஒரு ஆள் மாதிரிலாம் தெரியல, மனிதரோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் அவர் தெரியறாரு. ஸோ அப்படின்றப்ப இதுக்கு நம்ம போயிருக்கலாம்னு கண்டிப்பாக அவர் ரியலைஸ் பண்ணியிருப்பார். ஓகே, தமிழக வெற்றி கழகம் அப்போ நம்ம பேச தவறிட்டோம். எப்படி இருந்தது கட்சியின் பெயர் அண்ட் விஜயோட நடவடிக்கைகள்? இந்த 2024 நாங்கள் வரல அப்படின்னாலும் 2026 எங்களோட டார்கெட் அப்படின்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துட்டாரு. விஜயாருக்கு தயாராகிட்டாரா, நடிகராக இருந்து அரசியல்வாதியாக தயாராகிட்டார்? இல்லை, முழுசாக தயாராகலை, ரெடி ஆகிட்டாப்பில், ஆனால் முழுசாலாம் தயாராகலை, தயாராக முடியாது. இப்போ இருக்க அரசியல்வாதியில் கரண்ட்டில் ஆட்சியில் இருக்கவங்களே தடுமாறுறாங்க மக்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ முழு அரசியல்வாதியெல்லாம் மாற முடியாது. முழு அரசியல்வாதியை நீங்கள் மாறணும்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு மோசமான ஆளாக இருக்கணும், நீங்கள் லிட்டரலி எக்ஸ்ட்ரீம் கிரிமினலாக இருக்கணும். அதுதான் முழு அரசியல்வாதிக்கான அடையாளம். ஓகே, அது என்ன ப்ரோ நீங்கள் கிரிமினல் சொல்கிறீங்க அப்படின்னா? அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் நாட்டில் இருக்க மனிதர்கள் கிரிமினல் செய்ய மாட்டாங்க சொசைட்டியில். ஸோ அப்போ அவங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர் நீங்கள் புனிதமான தூய ஆத்மா வந்தால் எப்படி நீங்கள் வந்து ஆட்சி பண்ண முடியும் அவங்களெல்லாம்? ஸோ கிரிமினலாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், அதோட பயங்கரமான கிரிமினலாக தான் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கப்போ சார்லாம் அந்த மோடுக்கு இன்னும் மாறணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இப்போ அவர் இப்போ அவர் பார்த்துட்டு அரசியல் பார்வைக்கும், அவர் ஒன்ஸ் இப்போ எம்எல்ஏ ஆகிட்டார், கண்டிப்பாக அவர் வந்தார்னாலே அவர் தொகுதியில் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கப்ப ஒன்ஸ் அதிகாரம் கிடைச்சதுக்கு அப்புறம், அந்த சின்ன அதிகாரம் எம்எல்ஏ அப்படிங்கிற விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்கள் இன்னும் பயங்கரமாக இருக்கும். எம்எல்ஏ ஆயிடுவார், ஆனால் சிஎம்மாக அதெல்லாம் லேட் ஆகும். சிஎம்மாக அதெல்லாம் ஈஸி இல்லைங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக டக்குலாம் சிஎம்லாம் ஆயிட முடியாது. ஓகே, டு பி ஃப்ராங்க் இதில் என்ன இருக்குது, திராவிட கட்சியோட அந்த அந்த வேர் வந்து சல்லி வேர் எல்லா சேரும் பரவி இருக்குது, பூத் ஏஜென்ட் வரைக்கும் பரவி கிடக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ டக்குன்லாம் புரட்டி போட்டுற முடியாது, அது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. அப்படி இருக்க உதய் சார்லாம் இப்போ இவ்வளோ ரிஜிடாக வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாரா? ஏன்னா அவர் வயசான ஆளும் கிடையாது, மீன்ஸ் ஒரு 50-60 கிடையாது. இப்போ இருக்க கரண்ட் இதில் இருக்காரு, படம் நடிச்சிருக்காரு, பெரிய பெரிய ஹீரோஸ் வச்சு இப்போ சொல்கிற விஜய் சார் வச்செல்லாம் படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருங்கிறப்ப அவருக்கு தெரியாத ஒரு ஐடியாவா? ஸோ அவங்க வராங்க அப்படின்னா இவர் அவருக்கெல்லாம் மேலே. ஸோ அப்படி இருக்கப்போ அவ்வளோ சேலம் விட்டுற மாட்டாங்க, பெரிய வார் இருக்கு. ஓகே, அதான் உதய் விசிஸ் விஜய் அதான் எதிர்பார்க்கலாமா நம்ம? கண்டிப்பாக கண்டிப்பாக அதுதான் நடக்க போகுது. ஸோ அதில் என்ன விஷயங்கள் அது அது ஃபியூச்சரில் நடக்க போகுது, அதுக்கான பேஸ் தான் இது. ஓகே, விஜய் அவர்களுக்கு இன்னும் என்ன ஒரு விஷயம் அனுபவத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் அந்த செல்ஃபி மோகமாக இருக்கட்டும், அந்த ட்விட்டர் மோகமாக இருக்கட்டும், அந்த அறிக்கை விட்டுறதா இருக்கட்டும், வெற்றிக்கு இக்கு வராத ஒரு சின்ன பிழையாக இருக்கட்டும், கூட இருக்கவங்கள நம்புறாரா, இல்லை அவர் எடுக்கக்கூடிய முடிவில் யாரும் ஆலோசனை கேட்கறது இல்லையா, தொண்டர்கள் நிர்வாகிகள் இவங்கெல்லாம் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்ற விஷயத்த அவர் இன்னும் புரிஞ்சிக்கலையா, என்ன ஒரு புரிதலோட இயங்கிட்டு இருக்காரு விஜய் அவர்கள்? இல்லை, குறைகள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக குறைகள் இருக்குங்க, எல்லா கட்சியும் மாதிரி இங்கே குறைகள் இருக்குது. அதில் மிகப்பெரிய குறையை நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த இக்கு மிஸ் ஆகக்கூடாதுல, தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தமிழ் பேர் வச்சு ஆரம்பிக்கிறீங்க, அருமையான விஷயம் இது. அதுவும் பேரில் வெற்றிங்கிறதெல்லாம் யாருக்கும் அந்த கான்ஃபிடன்ட் லெவலாக வராது, பேர்லேயே நான் வெற்றி வைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அந்த இக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதான முழுமையான தமிழ். ஸோ தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வர போகிற ஒரு தமிழ் கட்சியில் தமிழோட பிழை இருக்குது அப்படின்னா அது தப்பு இல்லை. அது ஸோ அதை சரி பண்ணணும், பண்ணியிருக்கணும், அதை பண்ணலை. ஸோ அதே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு அர்த்தம், ஒரு தடவைக்கு 1000 செக் பண்ணியிருப்பாங்க அந்த பேரை, தமிழக வெற்றி கழகம்னு. ஸோ அந்த இக்குங்கிற இது தெரியல அவங்களுக்கு. ஸோ அங்கேயே ஒரு குறை இருக்குல்ல, சரி பண்ணக்கூடிய ஒரு ஆள் தமிழ் ஆளுமை ஒரு ஆள் அங்கே கூட இல்லை, அதுவே தப்பாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி
இது ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க பேரை. ஸோ இந்த மாதிரி என் ஃபியூச்சரில் மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கிறப்ப அங்கே சில குறைகள் இருந்துச்சுன்னா பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி ஏற்றுக்க முடியாது. ஏன்னா பாதிக்கப்பட போகிற நம்மளாக தான் இருப்போம் ஒன்ஸ் அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம். இப்போ ஜஸ்ட் இது பேர் இதனால் நமக்கு பெரிய இம்பாக்ட் கிடையாதுன்னு வச்சுங்க. ஆனால் அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் நடந்து போச்சு அப்படின்னா பாதிக்கப்படக்கூடிய மக்கள் நம்மளாக தான் இருப்போம். ஸோ அப்போ அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஸோ அதனால் ரெக்வஸ்ட்டாக கிடைக்கிறது குறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிக்கிட்டு சரியான நபர்கள் கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்க எதிர்காலத்துக்கு நல்லது. விஜய் எதிர்பார்த்த மாதிரி ஒரு அதிர்வு ஏற்பட்டுச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா விஜய் அவர்கள் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன், இப்போ கட்சியை பேர் அறிவிக்கிறேன், இப்போ கொடியின் சின்னத்தை அறிவிக்கலாலுமே கூட கட்சியின் பேர் அறிவிச்சிட்டோம், இதுக்கு ஒரு புரட்சி வெடிக்கும், அந்த புரட்சியிலேருந்து நம்மளுக்கு ஒரு வைப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்ப்போட பண்ணியிருப்பாரு. அது அவர் கிடைச்சதா இல்லை மைல்டாக தான் அது ஒரு நாயகன் அரசியலுக்குள்ள வராரு அப்படிங்கிறப்ப அவரோட அந்த வைப் எப்போ பரவும்னா படம் ரிலீஸ் ஆக போகிறப்ப தான் பரவும். ஓகே, அதான் ப்ராக்டிக்கல். அவர் சாதாரண மனுஷனா போராளியாக இருக்காரு அப்படிங்கிறப்ப அது அவங்க எப்பவுமே வைப்பாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் எப்பவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஏன்னா அது எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு சர்க்கிள். இவர் போராடாரு, நம்மளை தாண்டி அவர் தன்னோட சுய வாழ்க்கையெல்லாம் ஒதுக்கிட்டு போராடாரு. ஸோ அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, போராளிகள் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே சார் வந்து ஒரு நடிகராக இருக்கப்ப அவர் கள போராளி கிடையாது. எந்த போராளியும் வந்து களத்தில் நின்றது கிடையாது, வெறுக்க வெறுக்க நின்றது கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்ப நான் பார்த்த வரைக்கும் ஸோ அப்படி இருக்கப்ப அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாருனா அவர் ஒரு நடிகராக இப்போ ட்ரெண்டிங்கில் இல்லை. மீன்ஸ் என்ன சொல்கிறது, அவர் படம் ரிலீஸ் ஆகலை இன்னும். ஸோ அந்த டைமில் ஒரு ஒரு மாதம் மொழி இதை ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா அதோட வைப்பு வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ இது சின்னதாக ஒரு வைப் கொடுத்துட்டு போயிருக்கு. அவ்வளோ கேப்டன் எடுத்த பிடிப்பாரா விஜய் அவர்கள்? இல்லைங்க, அவர் ட்ராக் வேறு, இவர் ட்ராக் வேறங்க. ஓகே, ஏன்னா கேப்டன் சாராக சினிமாவில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா மொத்த சினிமாவுக்கு அவர் அவ்வளோ பண்ணியிருக்காரு, எல்லா நடிகர்களையும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அவர். சார் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தெரியல, எல்லாருக்கும் டச்சில் ஒரு பாசிட்டிவான டச்சில் இருக்காரு தவிர பொறுப்புன்னு ஒன்று எடுத்து சினிமாக்காக அவர் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் கேப்டன் சார் வந்து தமிழ் சினிமாவே தூக்கி நிறுத்திருக்காரு ஒரு பீரியடில். எல்லா நடிகர்களையும் ரஜினி சார் கமல் சார்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய விழாக்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காரு கம்ஃபர்டபுளாக. ஸோ அப்படி இருக்க அவரோட ஆளுமைங்கிறது பயங்கரமானது, அதோட யாரையும் ஒப்பிடவே முடியாது. இவர் இப்போ தான் வந்துகிட்டு இருக்காப்புல, இவர் வேறு வைப்பில் வேறு டோனில் போகிறாங்க அவர். ஓகே, அவர் இவரும் ஒன்றே கிடையாது வேறு. சினிமாக்கு ஃபுல் ஸ்டாப், இது அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? இல்லை அப்படி அவர் விட்டார் அப்படின்னா ஃப்யூச்சரில் என்னவா இருக்க போகிறாரு குவஸ்டின் மார்க்? ஏன்னா சிஎம் ஆகிறாரு ஆகலை அது ஒரு மக்களோட முடிவாக இருக்கும். இருப்பினும் அந்த சினிமா அப்படின்றத கண்டினியூ பண்ண வாய்ப்புகள் இருக்கா இன் ஃபியூச்சர்? 100% என்ன பொறுத்தவரை வாய்ப்பு இருக்குங்க. வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் சினிமாவை விட்டுட்டு வர முடியாதுங்க. மீன்ஸ் வரலாம், எப்போனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்தார்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டான லான்ச்சாக இருக்கும். ஸோ இப்போ அவர்கிட்ட எதிர்பார்க்கறது அரசியலுக்கு வரதுங்கிறது ஓகே, நல்ல விஷயம்தான். ஆனால் அதை தாண்டி அவரோட ரசிகர்கள் எதிர்பார்க்கறது நடிக்கணும், அவரை பார்க்கணும் தியேட்டரில், பிக் ஸ்க்ரீனில் அவரை பார்க்கணும், அதுதான் அவரோட ஏக்கமாக இருக்குது. ஸோ ஒரு ஒரு யூடியூபர் ட்ரெண்டிங்கில் இருக்கிறதா அவருக்கு வேல்யூ. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நடிகர் ஹிட்டான படங்கள் கொடுக்குறது தான் அவருக்கு வேல்யூ. அதை தாண்டி அரசியல் வராருங்கிறப்ப அது அங்கே ஒரு எம்டினஸ் வந்துடும் அவருக்கு, அவர் ஃபேனுக்கு. அவர் அரசியல்வாதியாக பார்க்குறது ஓகே, சந்தோஷம் தான் நேரில் பார்க்குறது. ஆனால் திரையில் அவரை கமர்ஷியலாக ஒரு 10 பேர் அடிக்கணும், பெண்களை காப்பாற்றணும், குழந்தைகளை காப்பாற்றணும், குழந்தைகள் வந்து அவருக்கு முத்தம் கொடுக்கணும், அந்த மாதிரி காட்சிகள்லாம் வேணும் ஃபாலோவர்ஸுக்கு. அது இருந்தால் தான் அந்த பைப் மெயின்டைன் ஆகும், அவரால் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ இப்போ அவர் நிறுத்தினு சொல்கிறது ஒரு பேசு பொருள் தான், நம்ம பேசுகிறோம்ல அப்படிங்கிற விஷயம் தான் தவிர கண்டிப்பாக அவர் படம் உறுதியாக பண்ணுவார். கடைசி படத்தை தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, குறிப்பா அந்த வாடிவாசல் வெற்றி மாறன் இந்த கூட்டணியில இருக்குமா, இல்ல வந்து ஹெச் வினோத் இந்த மாதிரியான டைரக்டர்ஸ் கூட பண்ண வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? வெற்றி மாறன் சார் தான் எனக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஆனா வாடிவாசலான்னு தெரியல. வெற்றி மாறன் சாரோட பண்றதுதான் கரெக்டான ஒரு இம்பாக்டை கொடுக்கும், ஒரு எமோஷனலான ரிஜிட்டான ஒரு அரசியலுக்கு வர போறாரு அப்படிங்கிறப்ப அது கரெக்டான இம்பாக்டா அது இருக்கும். வேற எந்த இயக்குநர்களும் அவ்வளவு இம்பாக்ட் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, என்ன கார்த்திக் சிபராஜ் அண்ட் ஹெச் வினோத் இவங்க ரெண்டு பேருமே பொலிட்டிக்கல் ஒரு ஸ்டோரி பயங்கரமா வச்சிருக்காங்க. ரொம்ப நாட்கள் எடுத்துக்கும் வெற்றி மாறனோட கூட்டணி அமைஞ்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு, இதுக்கு ஓகே சொல்லுவாரா விஜய் அவர்கள்? டவுட் தாங்க, ஏன்னா வெற்றி மாறன் சார் வந்து பொறுமையாக எடுப்பார். கேள்விப்பட்ட வரைக்கும் ஏடிஸ் எல்லாம் பேசுகிற வரைக்கும் ரொம்ப பொறுமையாக அவருக்கு தேவையானதை அவர் மைண்ட் செட்டில் எடுக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் இங்கே அவருக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. ஸோ அரசியல் பார்க்கணும், மீட்டிங் போகணும், பணியூரில் நிறைய மீட் பண்ணுறாப்புல நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணுறாரு, நமக்கு தகவல் மீன்ஸ் ப்ரெஸ்ஸில் வராட்டியும் நிறைய இடத்துக்கு போகிறாரு அவர். ஸோ அப்படி இருக்கப்போ ஷூட்டுக்கும் போகணும் அப்படின்னா வெற்றி சார்னா சும்மா ஒரு கேரக்டர் வந்து பண்ணிட்டு போங்க, விஜயை வந்து பண்ணலாம் முடியாதுங்க, ஒரு கேரக்டராக மாறணும், அதுக்கு ஒரு டைம் தேவைப்படும். ஸோ அப்போ அவர் அதை பண்ணுவாரா இல்லை அரசியல் பண்ணுவாரா, ஸோ அந்த குழப்பங்கள்லாம் இருக்குது. அதை பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, சிவகார்த்திகேயன் அவர்கள் விஜய் எடுத்து பிடிச்சிட்டாரா? ஏன்னா நேற்று வந்து அந்த ப்ரொமோ கூட அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிப்படுத்திச்சு, என்ன மாதிரி ரெடி ஆயிருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்கள்? அதாங்க, எனக்கு ஒரு நடிகர் எப்பவுமே உடம்பு அடிப்படுறப்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, அது அது சாதாரண விஷயம் எங்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஆமாம், அது மெனக்கடல் தானேங்க, சந்தோஷமாக இருக்கும்லங்க அது. இப்போ நான் சும்மா ஜாலியாக இன்ஸ்டாக் பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச விஷயம் அது. ஆனால் அவர் ஒரு கேரக்டருக்காக பண்ணுறாரு, ஏன்னா கமல் சார் ப்ரொடக்ஷன் ஆர்கேஎஃப்ஐ அப்படிங்கிறப்ப அதுக்கு தன்னை தகுதிப்படுத்திக்கணும், பழைய ஒரு சிவகார்த்திகேயன் நீங்கள் வேணாம், புதுசாக ஒருத்தருங்க வேணும்னு சொல்லிட்டு உடம்பு கஷ்டப்படுத்துறாருல, அதுதான் இருக்கலே நான் பாராட்டுறேன், ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு பயங்கரமான சேஞ்ச் ஓவர். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் சார் எடுத்து பிடிப்பாருனா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. விஜய் சார் எடுத்தையோ ரஜினி சார் எடுத்தையோ யாருமே நிரப்பலாம் முடியாது. அது அதுக்கான இடம், அந்த வைப்புக்கான இடம், அந்த அந்த காலகட்டத்திலேருந்து மக்கள் அவரை ஃபாலோ பண்ணி வந்த அந்த அந்த வயசை ஒருத்தவங்க இருப்பாங்களே அவங்க ஃபில் பண்ணி வச்சிருக்க இடம் அது. ஸோ அதை யாருமே ஃபில் பண்ணவே முடியாது, அது அவங்களுக்கான இடம் தான், அவங்க போயிட்டாலும் அது எம்டியாக தான் இருக்கும். சிவகார்த்திகேயன் சார் வந்து அவரோட வேல்யூ ஏற்றிக்கிட்டே வர்றாரு பயங்கரமாக, ட்ரெமண்டஸாக.
அதுதான் ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. எப்படி சஸ்டெயின் பண்ணுறாரு அவர் அப்படிங்கிறது தான். ஏன்னா கடந்த 10 வருஷங்களில் சினிமாவில் போராடிட்டு இருக்க பல திறமையான நடிகர்களை தாண்டி ஒரு பூமாய் வந்துட்டாப்பில், அதுவே நமக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அவர் பட்ட கஷ்டங்கள் நம்ம உணர்றோம். அதே சமயம் இந்த பூம்ங்கிறது அடுத்த லெவல். கமல் சார் ப்ரொடக்ஷனில் ரெடி ஆகிறாரு அப்படிங்கிறப்ப ஓகே, ஒரு வேல்யூவான ஒரு நடிகர் தான் அவர் அப்படிங்கிறத நிரூபிக்குது படம் வரதுக்கு முன்னாடியே. இல்லை, இந்த கிராஃப் இவ்வளோ பெருசாக ஆக ஆக தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம். அவருக்கு பிரச்சனைகளும் அதிகரிக்குமா அப்படின்ற ஒரு உறுதியாங்க. சாதாரணமாக நடக்கிற விஷயம் தானே இது. ஸோ பல பேர் வந்து வெற்றிக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப டக்குன்னு இங்கே ஒரு நபர் வேகமாக வெற்றியை நோக்கி போகிறாரு அப்படின்னா அதை டவுன் பண்ண தான் பார்ப்பாங்க. அது மனிதனோட குணம் தானே. அது நான் இங்கே ஒரு நாள் போராடிட்டு இருக்கேன், நீ எப்படி சரண்னு போகலாம் அப்படின்னு நான் விட்டு கொடுக்குறதோ இல்லை அவருக்கு அந்த தகுதி இருக்குது அப்படிங்கிறத உணர்றதுக்கான நேரம் இங்கே யாருக்குமே கிடையாது. அந்த குழப்பத்திலே வந்து வன்மம் பல வேலையை பண்ணி விட்ருவாங்க. உணர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் கடைசியில் ஒரு 60 வயசு ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் எதுக்கு இந்த வேலையை நம்ம பண்ணோம். அவன் கஷ்டப்பட்டு வந்தான், கஷ்டப்பட்டு போராடி வந்தான், அவனுக்கான வேல்யூ அவனுக்கு, நம்மையே அவனை கஷ்டப்படுத்தணும்னு தோணும் கண்டிப்பாக. ஆனால் இப்போ அவங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு டைமே கிடையாது. எல்லாம் முழு வன்மத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தோணும், என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தோணும், எல்லாருக்கும் தோணும். இதையும் தொடர்ந்து SGR 48 அந்த லுக்கு பார்த்தீங்களா எப்படி ரெடி ஆகிட்டு? ஏன்னா அதுவும் ஃபிட்னஸில் தான் இன்வால்வ் ஆகிருக்கு. ஏன்னா அவரோட வீடியோவும் நம்ம பார்த்துருந்தோம். சிலம்பரசன் அவர்கள் பழைய சிம்புவே இல்லைங்க, புதுசுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாரும் பகிர ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருந்தது அவரோட ஒர்க் அவுட்டை பற்றி நான் கேட்டுருக்கேன். அவரை பற்றி நம்ம பேசவே தேவையில்லைங்க. அவர் டேலண்டட் டு தி கோருங்க. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பே ஒரு ஹோல்சமாக படம் டைரக்ட் பண்ண ஒரு நபர் அவர் சின்ன வயசுலே. ஸோ அப்படி இருக்கப்போ அவரோட திறமை பற்றி அவரோட சேஞ்சர் பற்றி பேச தேவையில்லை. ஏன்னா அவருக்குள்ள அது இருக்குது. ஏன்னா வேறு நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உடம்படி போட்டாங்கன்னா அப்படியே ஃபேவரட் ஆகி போயிடுவாங்க. இவர் எவ்வளோ ட்ரோல்ஸை தாண்டி எவ்வளோ நெகட்டிவிட்டியை தாண்டி அவர் வந்திருக்காப்புல. ஸோ அது இந்த ப்ரெஷரால் தான் அவர் ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு குறைச்சாலாம் கிடையாது. அவருக்குள்ளேயே அது இருக்குது. ஸோ அதை யாரிலையும் பிடிங்கி எரிஞ்சிடலாம் முடியாது. அவருக்குள்ளே உள்ள ஆட்டிடியூடு அந்த ஸ்ட்ராங்கான சோல் அவருக்குள்ளே இருக்கனால தான் அவரை ஃபாலோ ஸ்ட்ராங்காக அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கார்த்திக் டயல் செய்த என் அப்படின்னு கொரோனா பீரியடில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்துச்சு இல்லை. ஸோ அதுக்கு நான் வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன். சார் பேசினார் என்கிட்ட, சிம்பு சார் பேசினாப்புல. ஸோ அப்போ நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சு. அவர் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆரா அப்படிங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. அவருக்கும் நெகட்டிவிட்டி பற்றி சோஷியல் மீடியாவில் இருக்க எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவிட்டி பற்றி தெரியுது. அவர் மீது நெகட்டிவிட்டி பற்றி அப்போ சொல்கிறேன் தெரியுது. ஆனால் நெவர் கிவ் அப். ஏன்னா நான் பாசிட்டிவாக பேசியிருந்தேன், என்னை கால் பண்ணி பேசினாப்புல. நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுட்டு பேசுகிறீங்க, ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருந்தோம் ஆனால் முழுசாக நெகட்டிவிட்டியாக அதை திருப்பி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் பாசிட்டிவிட்டிக்காக தேடுறாரு, எங்கே நெகட்டிவிட்டி இருக்கோ அதை ஒதுக்கிட்டு எங்கே யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ ப்ராப்பராக பாசிட்டிவாக பேசுகிறாங்களோ அவர் அப்ரோச் பண்ணி தேங்க் பண்ணுறாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான நபர் அவர். அவரை யாரும் ஆசிச்சிக்க முடியாது. ஓகே, அந்த 48 அந்த லுக்கை பார்க்குறப்ப எப்படி இருந்தது? இந்த மாதிரி வரப்போகிறாரு, அது டெவில் தாங்க, பியூர் டெவில் தாங்க. அவர்கிட்டருந்து நம்ம ஆச்சரியமாக தான் பார்க்க முடியும். இவர்கிட்டருந்து இதை கற்றுக்கலாம்னு நினைக்கவே முடியாது, கற்றுக்க முடியாது அவர்கிட்டருந்து. ஏன்னா அவர் வேறு டெம்போவில் இருக்கார். அவருக்கு எல்லாமே தெரியும்ல, நடனம் தெரியும். அவர் நடிப்பில் நடனமும் கலந்துருக்கும், அவர் நடனத்தில் நடிப்பும் கலந்துருக்கும். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, ஆச்சரியப்படலாம். ஸோ நான் அந்த பிக் பார்க்குறப்ப நான் ஆச்சரியப்படுறேன், வியக்கிறேன். ஓகே, விடாமல் விரிச்சு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் கிளைமேக்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். எஸ், ரெண்டு வேடங்களை நடிக்க போகிறார் அஜித்குமார் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ஆகிட்டாரு. நிறைய சர்ச்சைகளும் நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் அவரோட இப்போ சமூக வலைத்தளங்களில் வந்திருந்தாலுமே கூட. ஒரு ஆக்டராக இப்போ அஜித்குமார் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? அதாங்க, எப்படி சொல்கிறது, அவர் ஒரு வேல்யூவான ஆக்டர். தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு நடிகர் எங்களுக்கு இருக்காரா அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். நீங்கள் அவர் ஹேட்டராக கூட இருந்துட்டு போங்க, ஆனால் இப்படியும் ஒரு பீஸ் எங்கள்கிட்ட இருக்குது. ட்ராவல் பண்ணிட்டு தெரியுவார் ஜாலியாக, படங்கள் வெயிட்டாக வந்து பண்ணிட்டு போயிடுவார், ரொம்ப அரசியலுக்குள்ளலாம் வரமாட்டார். தன்னோட ஃபாலோவர்ஸை வந்து வீட்டில் போய் பிள்ளை குட்டியை பாருங்கள், அப்பா அம்மா பாருங்க பாரு, இப்படி ஒரு ஆக்டர் எங்கள் கூட இருக்காரு அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம். ஸோ அப்படி இருக்கப்ப இது எஸ், அதான் நான் சொன்னேன்ல, ஹேட்டரை தாண்டி நீங்கள் எல்லாருமே அஜித் சார்னு சந்தோஷப்படலாம், பெருமைப்பட்டுக்கலாம். அப்படி ஒரு வெயிட்டான பீஸ் அவர். இந்த படத்தில் மங்காத்தில் சொல்லுவார், இந்த கிங் மேக்கர் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆப்போனண்ட்டு ஆளே இல்லை, சொலோ ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி. இப்போ அவரோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்? ஓகே, நம்ம பொறுமையாக படம் பண்ணாலும் நம்ம தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குமா? குறிப்பாக எல்லாரும் கேட்குறது அந்த கோட் விசஸ் விடாமுயற்சி எதிர்பார்க்கலாம். வாய்ப்புகள் இருக்குங்க, வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன்னா இப்போ சார் வந்து படங்கள் முடிக்க போகிறாரு சொல்கிறீங்கல்ல, கொஞ்சம் வருஷம் கழிச்சு திரும்பி அடிக்காமல் போகிறார் ரிஜி சார், கண்டிப்பாக தெரியும். ஸோ அப்படி இருக்கப்ப அந்த பஞ்ச் அப்படிங்கிறது ஒரு கிளாஷோட முடிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா அடுத்தடுத்து வர படங்கள் கிளாஷ் ஆகாமனு தெரியாது. ஸோ இது விடாமுயற்சி பண்ணிகிட்டு இருக்கப்ப கிளாஷ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அது நல்லாவும் இருக்கும், இம்பாக்டாக இருக்கும். ஓகே, அஜித் அவர்கள் விரும்புவாரா இல்லை? ஏற்கனவே துணிவு வாரிசில் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டு எல்லாரும் ரொம்ப அப்செட் ஆயிருந்தாங்க. அவர் விரும்ப மாட்டாருங்க. அவருக்கு இந்த போட்டி மனப்பான்மை, ஆக்கப்பூர்வமான போட்டி மனப்பான்மையில் அவருக்கு ஆர்வம் இருக்குறதா முழுசாக நம்புறேன். ஏன்னா இப்போ விஜய் சார் வந்து அரசியலுக்கு போகிறாரு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவருக்கு அது வருத்தமாக தான் இருக்கும். மீன்ஸ் தன்னோட நண்பன் அரசியலுக்குள்ள போகிறாங்க சந்தோஷம், ஆனால் தனக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான போட்டிக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படிங்கிறது. இன்னொருத்தவங்க வந்து ரெப்பி, இவருக்கு போட்டியெல்லாம் யாரும் வரவே முடியாது. இவங்க ரெண்டு பேரும் சமகாலங்களில் வளர்ந்து வந்தவங்க. ஸோ இடையிடையில் பாட்டுகள் மூலமாக மாறி மாறி பதில் சொல்லிக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு வைப் இருக்கும், உனக்கு நீ எனக்கு நான் நீ நாயா பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்கும். ஸோ அந்த போட்டியை கண்டிப்பாக அஜித் சார் மிஸ் பண்ணுவார், கண்டிப்பாக மிஸ் பண்ணுவார். உங்கள் கேப்டன் தனுஷ் அவர்களோட பயணம் எப்படி இருக்குன்றத பார்க்குறேன். குறிப்பாக லால் சலாமுக்கு ஐஸ்வர்யா அவங்களுக்கு ஒரு வாழ்த்து போட்டிருந்தார், ரஜினி அவர்கள் போட்ட ட்விட்டையுமே ரீட்வீட் பண்ணியிருந்தார். ஸோ
நல்ல மனுஷன் அப்படின்றத நிரூபிச்சிட்டாரா? எஸ், எல்லாருக்கும் தேவையான அமைதி தாங்க. எல்லாருக்கும் தேவையான அமைதியை நம்ம கொடுத்துருவோம். யாரையும் ஹர்ட் பண்ண வேணாம், பர்சனலாக போய் ஹிட் பண்ண வேணாம். ஏன்னா ஒரு 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 மிகப்பெரிய முயற்சி இது. ஒரு படம் அப்படிங்கிற சாதாரண விஷயமே கிடையாது. ஈவன் தன்னோட அப்பா வச்சு அவங்க டைரக்ட் பண்ணாலும், மேம் டைரக்ட் பண்ணாலும், இது ஒரு மிகப்பெரிய முயற்சி தானே. ஏன்னா கொஞ்சம் ஃப்ளிப்பானா ஓட்டுறதுக்கு இங்கே பல பேர் இருக்காங்க. அப்பா வச்சு சரியாக பண்ணலங்கிறது ஓட்டுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப எக்ஸ்ட்ரீமான இது ரிஸ்க் இது. ஸோ அதை பண்ணுறப்ப அதுக்கான ஒரு சின்ன சப்போர்ட் இவர் பண்ணுறாரு. நல்ல விஷயந்தான். ஓகே, ஏன்னா அந்த படம் வந்ததுக்கப்புறம் நிறைய விமர்சனங்களும் வந்துச்சு. குறிப்பாக அந்த சங்கின்ற வார்த்தைக்கு அப்போ பதிலடி கொடுத்துருக்காங்க. படம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இருந்ததா? ஆக்சுவலாக நான் படம் பார்த்து ரிவ்யூ பண்ணியிருப்பேங்க. ரீசெண்டாக நான் எந்த படமே பார்க்கல. அயலான் மட்டும் தான் இப்போ ஓடிடியில் பார்த்தேன். எந்த படங்கள் பார்க்குற மைண்ட் செட்டில் நான் இல்லை. பார்த்தேன்னா உடனே நான் ரிவ்யூ பண்ணிடுவேன். ஓகே, ஏன்னா இப்போ நமக்கு படங்கள் பார்க்குறப்ப நிறையா தெரியுது படங்களில். ஸோ அதை எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு நமக்கு கொஞ்சம் ஃபில்டர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதனாலே நம்ம வந்து படங்கள் பார்க்கறது இல்லை. கூட சீக்கிரம் திரும்பி நான் பார்த்துட்டு பண்ணுறேன். ஆனால் லால் சலம் ஒரு நல்ல படம் நான் கேள்விப்பட்டேன். ஓகே, கொடுக்குற காசுக்கு ஒர்த் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். கேப்டனோட தேடல்கள் என்னவா இருக்குது? ஏன்னா ரெண்டு படங்கள் டைரக்ஷன் முடிச்சுட்டு, எஸ், அதுக்கப்புறம் ஹெச் வினோத்னு கூட இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்காரு. அவரோட கால்குலேஷனில் எந்த நம்பருக்கு எய்ம் பண்ணுறாரு? இல்லை நம்பரையும் தாண்டி என்னோட படங்கள் இதுதான் பேசணும், ஃபியூச்சரில் என் படத்தை பார்த்து அவங்களுக்கு இந்த புரிதல் இருக்கணும் அப்படின்ற ஒரு டிராவலில் எடுத்திருக்காரு. இம்பாசிபிளாக முயற்சி பண்ணுறாரு. இம்பாசிபிள் ஆக ஆல்ரெடி அவர் இம்பாசிபிள் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் மில்லரில் பக்கத்துலேருந்து பார்த்துட்டேன். இம்பாசிபிள் தான் அவர். ஸோ அதை தாண்டி ஒரு ஸ்டேஜுக்கு அவர் போக நினைக்கிறாரு. ஏன்னா படங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது அவருக்கு. அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதத்தில் 4 படங்கள் கூட அவரால் பண்ண முடியும். தாங்கி பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டியாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர், ஸ்டெஃபான் ஆக்டர் அவர். ஸோ அவருக்கு நம்பர்ஸ் பிரச்சனை இல்லை, நம்பர்ஸ் தானே வரப்போகுது. அதை தாண்டி அவரோட படங்கள் வரிசை பார்க்குறப்ப அதில் அவரோட பர்ஃபார்மன்ஸ், அவரோட கேரக்டர் பார்க்குறப்ப அது இம்பாசிபிளாக இருக்கணும் வரலாற்றில். ஸோ அதை நோக்கி தான் அவர் நகர்றாரு நான் நம்புகிறேன். சரி, சூப்பர் ஸ்டார் அவர்கள். ஏன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்கள் கூட ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். அதுதான் ரஜினிகாந்த் அவர்களா? அவ்வளோதாங்க, அவ்வளோதான் சிம்பிள். என்னால் முடியலாத காரணங்கள் 1000 காரணங்கள் இருக்குது. ஆனால் ஒருத்தர் வராருங்கிறப்ப வாழ்த்து, அவ்வளோதான். வாழ்த்து மட்டும் தான் வாழ்த்து சொல்லிக்கிறேன் அப்படின்னா, அதில் ஒரு உண்மைத்தன்மை இருந்துச்சு. அவர் கண்ணிலையும் சிரிப்புலையும் ஒரு உண்மை இருந்துச்சு. வாழ்த்து மனசாக தான் சொல்கிறாப்புல. ஆனால் அதனால் நடக்க போகிற விஷயங்கள் என்னங்கிறது முதற்கொண்டு ரஜினி சாருக்கு தெரியும். ஒரு நடிகர் அரசுக்குள்ள வராரு அப்படின்னா அது மூலமாக என்னென்ன பின்விளைகள் வருங்கிறது அவர் தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவான வாழ்த்து சொன்னார், சந்தோஷம் தான். இந்த லால் சிலம் ஆடியோ லான்ச் கூட ஒரு குடும்ப நிகழ்ச்சி மாதிரி நடந்துச்சு. ஏன்னா அவங்க பேசும்பொழுது ரொம்ப எமோஷனல் ஆகி, குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் பொதுவெளியில் எங்கேயுமே கண் கலங்கினதில்லை. அவங்க மகள் பேசுறதை பார்த்து கண் கலங்கினது. இதுதான் ரஜினி அவர்களா? எதையுமே உள்ள வச்சுக்காம வெளிப்படையாக பேசுறதா இருக்கட்டும், ரியாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இதுதான் ரஜினி அவர்கள். ஆமாங்க, அதுதான் ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்த நம்பர் இல்லை. ஏன்னா இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியில் ஹையாக இருந்துட்டு அதை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் அப்படியே ஃபேர் அவுட் ஆகி போயிருவாங்க. ஆனால் சார் வந்து அங்கே இருந்துட்டு அந்த ஸ்டேஜையும் ரீச் பண்ணிட்டு அதிலே சஸ்டெயின் ஆகி மேலே அதுக்கு மேலே போனார் சூப்பர் ஸ்டார் ஆனப்பில். ஸோ அப்படி இருக்கப்போ அவர் பார்க்காத விஷயங்களே கிடையாது. அதை தாண்டி நான் ஒரு பெண் குழந்தையோட அப்பாவை நான் அதுபடி பார்க்குறேன்னா, அவங்கள ஐஸ்வர்யா மேம் வந்து அவர் கையில் தூக்கியிருப்பார்ல. ஸோ அப்போ அந்த ட்ராவலை யோசிச்சு பார்த்துருப்பார் அவர். அங்கேருந்து இங்கே வந்து தன்னோட மகள் தனக்கு சப்போர்ட்டாக இத்தனை பேருக்கு முன்னாடி மீடியா முன்னாடி பேசுகிறாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு இதுதான் கண்ணீராக வெளில வந்திருக்கு. அதான் விஷயம். இவரை பற்றியும் கேட்கணும். சூரிய அவர்கள் நடிகரா, அதாவது ஹீரோவா அவரோட பயணம் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? ஏன்னா எல்லாருமே இப்போ பார்க்குற பார்வையெல்லாம் ஹீரோ அப்படின்ற மாதிரியான பார்வை தான் இருக்கா? ஒரு நல்ல காமெடியை நம்ம மறுபடியும் மிஸ் பண்ண போறோமா அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா நிறைய காமெடியன்ஸ் வந்து ஹீரோவா மாறி நம்மளுக்கு நகைச்சுவை அப்படின்ற ஒரு முறைகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. சூரிய அவர்களும் அதை தான் எடுக்க போறாரு. அந்த எஸ், அதான் தேவைதாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லா காமெடி ஆக்டருமே ரஜினி சார் கூட படம் பண்ணிட்டாங்க காமெடியெல்லாம் அப்படின்னா அடுத்த டக்குனு ஹீரோ ஆயிருவாங்க. அவங்களோட லெவல் அங்கே வரையும் போயிருச்சு. சூப்பர் ஸ்டார் கூட நான் காமெடி பண்ணுறேன், நான் ஹீரோ ஆயிட்டேன், அந்தளவுக்கு எனக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னு முழுசாக நம்புறாங்க. அது ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஆனால் அதே சமயம் இங்கே காமெடியனுக்கான பற்றாக்குறை பயங்கரமாக இருக்குது சிரிக்கிறதுக்கு. ஏன்னா சூரிய காமெடினாலே மொக்க காமெடி அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு 2-3 மாதத்துக்கு பயங்கர நெகட்டிவிட்டியாக இருந்துச்சு சில வருஷங்களுக்கு முன்னாடி. ஸோ அப்போ எஸ் அவர் நல்ல நடிகர் தான், ஸ்டஃபான நடிகர் தான். அதே சமயம் ஒரு நகைச்சுவை அவரால் ஒரு நல்ல டைரக்டர் டைரக்ட் பண்ணால் அவர்கிட்டையும் நகைச்சுவை இருக்குது, காமெடியும் பண்ணுவாப்பில். ஸோ அப்படி இருக்கப்போ அது நமக்கு வருத்தம் தான். அது சந்தனம் சாராக இருக்கட்டும், சூரிய சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து டக்குன்னு ஹீரோவானது நமக்கு அவங்களோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கு அது பயன்படலாம், ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் கொடுக்கலாம். ஏன்னா இதுக்காக தான் நான் வந்தேன். பை ஆக்சிடென்டலாக நான் வந்து காமெடி ஆகிட்டேன். என்னோட கோல் வந்து ஹீரோவாகிறது தான் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் நமக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஓகே, இருந்தாலும் வெற்றிமாறனோட விடுதலை 1 விடுதலை 2 டைரக்ஷன்ல இருக்காரு, அவரோட கதையில இருக்காரு, அதுக்கப்புறம் சிவகார்த்தியின் ப்ரொடக்ஷன்ல இருக்காரு அப்படின்றப்போ அவர் அடுத்த கட்டத்துக்கு இவங்களே கொண்டு போயிட்டாங்களா? இவங்களோட கைகள் தான் அவர் உயர்த்திச்சார். கண்டிப்பாங்க, சினிமா எப்பவுமே தகுதியான ஆட்களை விட்டே வைக்காது. தெரிஞ்சு போய் தகுதியான ஆள் சென்ஸ் பண்ணிருச்சுன்னா அது நீங்க விரும்பாட்டியுமே புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்படிதான் அவர். எனக்கு நல்லா இல்லையா, அவருக்கு நான் 10th படிக்கிறப்ப காலேஜ் ஸ்கூல்ல டூர் போனப்ப படம் தீபாவளி படம் போட்டாங்க, ஜெயம் ரவி சார் படம். அதில் சட்டையை போட மாட்டேன்னு ஒரு கேரக்டர் சுற்றிக்கிட்டு இருக்கும். சட்டையை நான் திரும்பி அந்த சுசி வர வரைக்கும் நான் சட்டையை போட மாட்டேன் அப்படின்னு. அந்த கேரக்டர் யாருன்னா சூரி சார் தான். ஸோ அப்போ நான் பார்த்ததுக்கும் இப்போ இங்கே வந்திருக்காருன்னா அவ்வளோ வருஷம் அவர் சர்வே பண்ணியிருக்காரு, சஸ்டெயின் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அதுக்கான
அனுபவங்கள் அவருக்கு இருக்கும்ல, அது சினிமா பார்த்துருக்கோம்ல, சினிமா நபர்கள் பார்த்துருப்பாங்கல்ல, அதை பற்றி பேசியிருப்பாங்கல்ல. ஸோ அப்போ அவர் மேலே இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராப்பராக இன்வெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். ஸோ அவரே இனி விருப்ப போராட்டியும் அவரால் தப்பிக்க முடியாது. அவரை நிறையா சினிமா கொண்டு போயிட்டே இருக்கும் மேலே, அதான் விஷயம். ஓகே, இந்த 171 தலைவர் இது, அதுக்காக தான் இந்த ஒர்க் அவுட் இல்லாமா என்னோட ஃபாலோ நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 1000 பேர் வந்து ரிவர்ஸ் ஆனாங்க இன்ஸ்டால. இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 500 பேர் திரும்பி உள்ளே வந்திருக்காங்க. அந்த ரீல்ஸை மட்டுமே பார்த்து, ஸோ அவங்களுக்கு பிடிக்குது அந்த சேஞ்ச் ஓவர். நான் வந்து ஆக்டிவாக இருக்கணும், மஸ்குலராக இருக்கணும், பைசப்ஸ் இருக்கணும், ஷோல்டர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அவங்க. எனக்கும் அது பிடிக்கும் இல்லை, அதனால் நான் பண்ணுறேன். எஸ், நாங்கள் வேறு வேபில் கனெக்டாக இருப்போம் நானே ஃபாலோவர்ஸும். சரி, அது தொடரணும். நன்றி. இன்னொரு விஷயம் சேர்த்து முறை விழுந்து விடுப்பேன் நானும் முன்னாடி.